உங்க பின்னாடி யார் இருக்கா சார்? எனக்கு அதுக்கு தான் சார். ஐயோ, அதை நிரூபிக்கணும்னா ஜெயலலிதா ரொம்ப நேரம் கேள்வி கேட்டீங்க. போன தடவை வந்து நீங்க என்கிட்ட ஒரு லிஸ்ட் சொன்னீங்க சார். இல்ல, போன தடவை நீங்க என்கிட்ட ஒரு லிஸ்ட் சொன்னீங்க சார். புகழேந்தி, பன்ரொட்டி ராமச்சந்திரன், கூப்பா கிருஷ்ணன், கோவை செல்வராஜ். அப்படின்னு கோவை செல்வராஜ் எங்க போ? கோவை செல்வராஜ் வந்து கதை வேற. அது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போறத பிளான் பண்ணி அவர் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு போறாரு. போறவர் என்னங்க பண்ண முடியும்? அங்கிருந்து போயிட்டாரு. இல்ல சார், புதுசா யாரும் வரல, ஏற்கனவே இருந்தவரும் வெளியே போயிருக்காரு. நீங்களும் நானும் பேசுறப்போ உசிலம்பட்டியில இருந்து ஐயப்பன் வரல, வந்துட்டார். இல்ல வரல, வந்துட்டார். ஐ அம் சாரி, வரவே இல்லை. அப்புறம் தான் வராரு. வருபவர்கள் வருவார்கள், போபவர்கள் போகட்டும். என்ன பிரச்சனை இப்போ? அது சார் ஒரு ஒண்ணு செய்யலானே. இல்ல சார், இன்கமிங்கே வரல. இந்த இயக்கத்தில் தயவு செஞ்சு சொல்றேன் கேளு, இந்த இயக்கத்தை ஆரம்பித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் குண்டடிப்பட்டார். 60 குண்டடிப்பட்டு பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. அதுவும் ஒரு காரணமாக ஆட்சி கட்டிலே திராவிட இயக்கம் அமைவதற்கு காரணமாக இருந்தது. அவ்வூர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணார். சிறுசேமிப்பு தலைவராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்களுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிரச்சாரம் செய்தால்தான் வெற்றி பெற முடியும். அண்ணாவினுடைய சொந்த இதயக்கணின்னு அண்ணா சொன்னார். அப்படிப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வெளியில் வந்தப்போ நொந்து போனார். நொந்து நூலானார். ஏந்திரிங்களா, ஒரே எம்எல்ஏ தான் கூட வந்தார், யாரும் வரல. எவ்வளோ வேதனையாக இருந்திருக்குன்னு சொன்னார். இந்த கட்சிக்கு எவ்வளோ உழைச்சிருப்பேன், எவ்வளோ பணம் கொடுத்துருப்பேன், எத்தனை பிரச்சாரம் செய்திருப்பேன், எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க. ஆனால் தொண்டர்கள் கைவிடவில்லை, மக்கள் கைவிடவில்லை. அன்னைக்கு எம்ஜிஆருக்கு பின்னாடி தொண்டர்கள் இருந்தது விசிபிளாக தெரிஞ்சது. எம்ஜிஆருக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடந்தது. திமுகவினுடைய முன்னணியினர் பலருடைய வீடுகளில் வந்து தாக்குதலே நடந்த போராட்டங்கள் நடந்தது. ஒரு சின்ன விஷயம், எம்ஜிஆர் நீக்கப்பட்டனா ஸ்தம்பிச்சு போச்சு தமிழ்நாடு. நீங்க ஒரு கேமரா எடுத்துக்கோங்க, இங்க ஒரு தெரு ஸ்தம்பிச்சத என்ன காட்டுது சார். சின்ன விஷயம், ஒரு கேமரா எடுத்துக்கோங்க, ரோட்ல போங்க, பப்ளிக் அரசியலுக்கு அப்பாற்பட்ட பப்ளிக் எப்படிங்க? ஹூ இஸ் தி பெஸ்ட், ஓபிஎஸ் ஆ இபிஎஸ் ஆ கேளுங்க. ரெண்டு பேருமே வேணாம். இல்ல இல்ல இல்ல, 100 பேர்கிட்ட கேளுங்க. அந்த 100 பேர்ல 10 பேர் இபிஎஸ் னு சொல்லிட்டு நீங்க என்ன சொன்னாலும் ஒத்துக்கோங்க. ரெண்டு பேர் மேலயும் நம்பிக்கை இல்லன்றாங்க சார். இந்த கட்சி, இந்த கட்சி தொடர் வெற்றியை கொடுத்தது அம்மா. ஒரு அக்னி பிரவேசமாக மாறியது புரட்சி தலைவி அம்மா. அந்த தாய், அந்த அக்னி பிரவேசம் கொடுக்கப்பட்ட அந்த அக்னி பிரவேசமாக விகண்டெழுந்து வந்த அந்த புரட்சி தலைவி அம்மா அடையாளம் காட்டியது ஓபிஎஸ் அண்ணனை. பழனிசாமி கூட்டு சொல்லல, இவர் தானே. ஓபிஎஸ் அண்ணன் 1 தடவை இல்லை, 2 தடவை சொன்னாங்க. அதோட மாத்திரம் இல்லைங்க, அவங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகள், விசுவாசம் என்றால் ஓபிஎஸ், ஓபிஎஸ் என்றால் விசுவாசம், இது மக்கள் மனதிலே பதிந்திருக்கிறது. என்னை நீக்கிட்டார் ஓபிஎஸ் ஒரு நேரத்தில், உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அது நீக்கிற அன்றைக்கி அவருக்கு தமிழ்நாடு பூரா பெரிய எதிர்ப்பு இருந்து நீக்கிட்டார். நல்லா புகழேந்தி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எடுத்தாருன்னு சொல்லி சொன்னாங்க. சொந்த பிரதரை நீக்கினார் அவர். எல்லாம் கட்சி கட்சி கட்சின்னு சொல்லி இந்த செயல்களில் எல்லாம் ஈடுபட்டார். இதையெல்லாம் மக்கள் வந்து அந்த நேரத்தில் விரும்பலைன்னு சொன்னாலும், இன்றைக்கி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவர், அமைதியானவர், இந்த ஆள் மாதிரி துரோகம் பண்ணவர் கிடையாது. ஆகவே ஓபிஎஸ் தான் பெட்டர் தென் இபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை நான் காதால் கேட்டுட்டேன். இவங்கெல்லாம் எந்த யூனிவர்ஸில் இருக்காங்க நீங்கள் சொல்கிற மக்கள்லாம்? மக்கள் தினம் பப்ளிக் சொல்கிறேன் சார். நான் கட்சிகளெலாம் தூக்கி போட்டுருங்க வேண்டாம், லீடர்ஸ்லாம் தூக்கி போட்டுருங்க. நீங்கள் பப்ளிக்கிட்ட பொதுவாக போனீங்கன்னா ஓபிஎஸ் அண்ணன் கைவிட்டுறாதீங்க, ஸ்ட்ராங்காக நில்லுங்க சார்னு பப்ளிக் சொல்